மதிப்புக்குரிய நமது முக்கியத்துவையின் உறவினர்களே, என் சொந்தங்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு மேல் சபையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர்கள், அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் நம் உறவினர் எல்லோருக்கும் அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் வந்து படிப்பு தான் முக்கியம். படிக்க வேண்டும். நீங்கள் படிப்பவர்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தைகள் கணக்கு கிடையாது. ஆண் குழந்தையை காட்டிலும் பெண் குழந்தைகள் தான் இன்றைய காலத்தில் நல்ல மார்க் எடுக்கிறார்கள். அதனால் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு படித்து இந்த அமர்ந்திருக்கிற அத்தனை பேர்களில் எத்தனை பேர் ஏற்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காரணும். இந்த நீதிபதி, ஐஏஎஸ் அதிகாரி, ஐஆர்எஸ், ஐபிஎஸ் இந்த இதில் வந்து நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமை. நாங்கள் எங்களை மாதிரி ஆளுகள் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இதை கொடுக்குறோம். உங்களுக்கு டோனர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறோம்னா சாதாரண விஷயமா கொடுக்கல. இந்த மண்டலத்தில் வர வருமானத்தை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்துட்டா நம்ம புள்ளைகளுக்காண்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த அடிப்படையில் இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய பதவிக்கு வந்து சரி அந்த மண்டலத்தை நம்ம கொடுத்தாங்க அதனால் அதுக்கு எதாவது செய்யணுன்ட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும். உங்களையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி அதிகாரிகளும் நீதிபதிகள் இருக்கிற இடத்துல பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால தான் இதெல்லாம் செய்யணும். இன்னும் மேலும் மேலும் உங்கள் படிப்புகள் வளரணும், உங்கள் குடும்பங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிறைய பேச தயாரிப்பதனால உங்களை எல்லாம் வாழ்த்து வணங்கி மேலும் படிங்கள் என்று கேட்டு பெரியவங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களிடம் பேசி நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்த நடப்பு ஆண்டில் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் நன்மதிப்பு பெற்றதை பாராட்டுகின்ற வகையில், அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இந்த நிகழ்வு பசும்பொன் நுண்கழகத்தின் சார்பாகவும் பசும்பொன் அறக்கட்டளை சார்பாகவும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாணவ செல்வங்களையும் அந்த பெற்றோர்களையும் நாங்கள் வணங்கி அவர்களை பாராட்டுகின்ற வகையில் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு உங்களை பாராட்டுவதற்கு எங்களை விட மிகுந்த தகுதியான சிறப்பு விருந்தினர்களை, மாண்புமிகு நீதியரசர்களையும், மாண்புமிகு மேலாள் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உங்களை பாராட்டுவதற்கும் ஊக்குவிப்பதற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அவர்களை சிறப்பழைப்பாளராக அழைத்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த பசும்பொன் மண்டபம் நம்முடைய முன்னோர்களால் தேவ திருமகனார் பெயரில் கல்வியா செல்வமா வீரமா என்கின்ற முடிவில் கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்தில் மிகப்பெரிய பிரஸ்டீஜாக உள்ள ஒரு பிளேஸில் இந்த இடத்தை வாங்கி என்று ஒரு மண்டபத்தை உருவாக்கி அந்த மண்டபத்தின் மூலமாக வருகின்ற வருமானத்தை கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து செலவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பசுமை நூலக கழகம் அறக்கட்டளையும் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பொன்விழா நோக்கி இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்தாமல் சிதறாமல் இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பசுமை நூல்களுக்கழக அறக்கட்டளையை மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய வேண்டுகோள். உங்களுக்கு பயிற்சியாக இருந்தாலும், பண உதவியாக இருந்தாலும், ஆலோசனையாக இருந்தாலும், இவைகளெல்லாம் செய்வதற்கு இந்த நிர்வாகம் தயாராக இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு கல்விதான் மிக முக்கியம் என்பதை மறைந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க செயல்படுத்தி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தேவர் தந்த தேவர் மூக்கியார் தேவர் கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3 கல்லூரிகளை நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பகுதியில் கமுதி, மேலநிமிதநல்லூர், உசிலம்பட்டி பகுதியில் உருவாக்கி சென்றார்கள். அந்த கல்லூரியை
மரியாதைக்குரிய நிர்வாகத்தில் திறமை படைத்தவர்கள், நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வேண்டுகோளாக அந்த கல்லூரி நிர்வாகத்தை சீரமைத்து நம்முடைய தென் மாவட்டத்தினுடைய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்பட அதை உருவாக்க வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்பதையும், அதே போல முன்னாள் முதல்வர் அவர்களால் தேவருடைய சொத்துக்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டது போக உள்ள சொத்துக்களை உருவாக்குவதற்காக, தேவர் கல்வி அறக்கட்டளை உருவாக்குவதற்காக அவர்களை சொத்துக்களை பராமரிப்பதற்காக சிறப்பு அதிகாரியாக நியமித்து அதற்குரிய அரசாணை எல்லாம் வழங்கியும் இன்று வரை அது செயல்படாமல் இருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்து வளர்வதற்கும், நீங்கள் எல்லாம் எந்தவித தயவும் இல்லாமல் சொந்த முயற்சியில் மேலதிகாரிகளாக இருந்துவிட்டீர்கள். இப்பொழுதெல்லாம் உந்து சக்தி தேவைப்படுகிறது. அந்த உந்து சக்திக்கு இந்த நிர்வாகம் செயல்படும் என்பதை உங்களுக்கு உறுதியளித்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமன் அறக்கட்டளையுடைய பொருளாளர் அண்ணன் முகவை ஜெயராமன் அவர்கள் இப்போது பேசுவார்கள்.